நெல்லையில் தேசிய கண்தான விழிப்புணர்வு கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையில் ரோட்டரி அரவிந்த் கண் வங்கி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய 38வது தேசிய கண்தான இரு வார விழா ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடக்க விழாவை முன்னிட்டு மாநகர காவல் துணை ஆணையர் திருமதி அனிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பித்தார். திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையின் ஆலோசகர் டாக்டர் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் மீனாட்சி வரவேற்புரை நிகழ்த்தினார். கருவிழி பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் அனிதா கண்தானமும் நமது பங்கும் என்ற தலைப்பில் பேசினார். சிறப்பு விருந்தினர் மாநகர காவல் துணை ஆணையர் திருமதி அனிதா சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் நிறைவாக மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் லட்சுமி நன்றி கூறினார். Your decision to donate your eyes can light up people's life because it provides vision to 4 corneally blind persons. Over varalum august 25 il irundhu september 8 varaiki desiya kandana iruvara vilippunarvu nigichil nadaiyundirukkirana idu vandu india muluvadhu nadakkudhu indha kandana vilippunarvu iruvargala உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி ஒவ்வொரு ஜூன் 10ஆம் தேதியும் உலக கண் தான விழிப்புணர்வு இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு இது ஒவ்வொரு வருடமும் இந்த கண்காணத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வருஷம் 2 வாரம் நிகழ்ச்சி தேவைதானா அங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். இப்போது உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறக்குறைய வந்து 40 மில்லியன் பார்வையிட்டவர்கள். 40 மில்லியன்னால் வந்து நம்ம இந்தியாவில் நான் சொன்னேன், 40 மில்லியன்னா வந்து 4 கோடி மக்கள் வந்து பார்வை ரொம்ப பார்வை நார்மல் விஷன் வந்து ரொம்ப கம்மியாக 3/16 சொல்லுவோம், அதுக்கு கீழே பார்வை இல்லாதவங்க சேர்ந்து வந்து 40 மில்லியன் அதில் வந்து